அதிவீர பராக்கிரம ஆதித்த சக்கரவர்த்தியின் அருந்தவ புதல்வர் இளவரசர் விக்ரமனுக்கு. சீர்கொண்ட நெடிய கடல் கூழ்கின்ற உலகத்தில் சிந்தை நகை அங்கமோடு வங்கம் கலிங்கம் வங்காள காந்தார பாஞ்சால தாளவ முதலான 56 தேசத்து அரசர்களும் அடிபணியும் ராஜராஜேஸ்வர ஆதித்த சக்கரவர்த்திக்கு. அழகாபுரி சாம்ராஜ்யத்தின் அணையா விளக்கு மாதர்குல மாணிக்கம் மகாராணி குமுதாதேவியாருக்கு. மகாராணி மகாராணி என்னை மன்னித்து ஐயோ எழுந்திருந்தே. இந்த கோலத்தில் அவங்களை நான் பார்க்க வேண்டும் மகாராஜா. இன்று அரசவையில் புதிய காட்சியை காணப்போகிறாய் என்று கூறினீர்களே, அது இதுதானா? இலகிய மனம் படைத்த தாங்கள் இவ்வளவு இரக்கமற்ற செயல் புரிய எப்படி துணிந்தீர்கள் பிரபு? தேவி, அக்கிரமக்காரர்களை அடக்குவதே அரச தர்மம். நந்தினியை சிறையில் தள்ளுங்கள். வேண்டாம் பிரபு, அப்படியானால் என்னையும் சிறையிலே தள்ளுங்கள். குமுதா மகாராஜா, அனாதையாக இருந்த எனக்கு அந்த ஸ்தலத்தை காப்பாற்றி இளவரசி கைதியாக இருக்க நான் மட்டும் சிம்மாசனத்திலே வீற்றிருப்பதா? கொடும் தண்டனை மகாராஜா. குற்றம் புரிந்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். மகாராஜா, அரசு தர்மத்திற்காக வீரம் காட்டினீர்கள், இப்போது மனித தர்மத்திற்காக இரக்கம் காட்டுங்கள் பிரபு. குமுதா, தவறு செய்தவர்கள் அதை உணரும் போது மன்னிப்புதுதான் பெருந்தன்மையான செயல் என்று எத்தனையோ முறை கூறியிருக்கிறீர்களே பிரபு. நந்தினி, பிறவியிலேயே பெருந்தன்மையுடைய குமுதாவின் மன்னிப்பை பெற்றுவிட்டாய். மகாராணியின் விருப்பப்படி உன்னை விடுதலை செய்கிறேன். நீ உன் நாட்டுக்கு போகலாம். மன்னிக்க வேண்டும் மகாராஜா. இனி எனக்கு எதற்கு இந்த பட்டமும் பதவியும்? நான் விரும்புவதெல்லாம் என் அன்பு தெய்வம் குமுதாதேவியின் அருகிலே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பாகியத்தை அருளும் அரசி. இளவரசி, இளவரசி. சரங்கா. மகாராணி. இளவரசிக்கு வசந்த மாளிகையிலே வேண்டிய வசதிகள் செய்து கொடுக்கும். உத்தரவு. மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். யுவராஜாவா? வாருங்கள் வாருங்கள். ஆமா, என்ன ஒட்டு கேட்காமல் உள்ளே வந்து விட்டீர்கள்? யார் சொன்னது? நான் வெளியில எவ்வளவு நேரமா காத்திருந்தேன் தெரியுமா? உள்ளே இருந்து ஒரு சத்தம் கூட வெளியில வரலையே. போதும், நிறுத்து. உங்ககிட்ட இப்ப நான் சரசமாட வரல, சண்டை போட வந்திருக்கேன், தெரிஞ்சுக்க. சண்டையா? ஆமா, அன்னைக்கு என் காதல பூட்டு போட்டு அனுப்பினீல்ல.